பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாக நம்ம நடத்துகிறார்ல, அவர் கூட நடக்கிறது பாக்கியம் தானே? இல்லை, நான் இவ்வளோ ஜெபிச்சு பார்க்குற ஒன்று நிறைவேற மாட்டேங்கிறே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், அதுக்கு ஜெபிக்கிறேன், இது மாத்திரம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில சமயத்தில் சோர்வு வரும். ஆனால் வேத வசனம் என்ன சொல்ல தெரியுமா? யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒரு பக்தன் தெளிவாக அறிந்து கொண்டார், யோபு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ ஏன் இதை நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னா, தேவன் அதை உங்களுக்குன்னே குறிக்கலைன்னு அர்த்தம். அதை விலகி கொள்ளணும், சரியா? எல்லாமே நம்ம விருப்பப்படி நடந்துடணும்னா சில சமயத்தில் நடக்காது, அது நிறைவேறாது. ஏன் நிறைவேற மாட்டேங்குது, இவ்வளோ ஜெபிக்கிறேன்னு உபவாசிக்கிறேன்னு அப்படின்லாம் எண்ணம் தோன்றும். ஆனால் தேவன் உங்களுக்கு குறித்தது நிறைவேறும். நீங்கள் முதல்ல அதை அறிந்து கொள்ளணும். இது ஆண்டவர் எனக்கு குறித்தது தானா? இது ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தானா? இந்த நன்மை ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மை தானா? அது நீங்கள் யோசிக்கணும். படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியம் இருக்கலாம், குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், எதுவானாலும் சரி, நீங்கள் முதல்ல அதை யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இது நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற குறித்திருக்கிற ஆசீர்வாதம் தானா அப்படின்னு தெளிவாக அறிந்து கொண்டால் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இது எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் குறித்து வைத்திருக்கிறார், இது நிறைவேறும். அதை கட்டாயம் நிறைவேற்றி தருவார். அது வந்து தடைப்படவே தடைப்படாது. அதனால் நீங்கள் பயப்படாதங்க. கொஞ்சம் பிந்தலாம், கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் அவர் குறித்த நன்மை உங்களை தேடி வரும். நீங்கள் அதனால் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் எனக்குன்னு குறித்தது எதுவும் தடைப்படாதுன்னு சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர்கிட்ட அதை உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்குன்னு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தடைப்படாது, நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். தேவன் அதில் தலையிடுவார். அப்போ உங்களுக்குன்னு இல்லை, அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல அப்படின்னு சொன்னால் தேவன் அமைதியாக இருப்பார், அது நிறைவேறாது. அது நிறைவேறுனா உங்களுக்கு ஆபத்து. அதனால்தான் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், இது வேண்டாம், நீர் குறிக்காத எந்த நன்மையும் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கென்று என்னென்ன குறித்து வைத்திருக்கிறீரோ அந்த நன்மைகளை அருளி செய்யும். அப்படி ஜெபம் பண்ணுங்கள், காரியம் வாய்க்கும், சரியா? தகப்பனே, எங்களுக்கென்று நீர் குறித்து வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் முன் குறிக்காத எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீர் குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர். நான் அதை விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகனுக்கு மகளுக்கு இன்றைக்கு நீர் குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கே அருளி செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.